அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். பதிவு என்னவென்றால், அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பண வரவு அதிகரிக்க பரிகாரம் முடிச்சு. ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற இரண்டு விஷயங்கள் கட்டாயமாக தேவை. முதலாவது கடன் இருக்கக்கூடாது, அடுத்து பண வரவு அதிகமாக இருக்க வேண்டும். இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். பண வரவு தாராளமாக இருந்தாலே கடன் என்ற வார்த்தைக்கு வழியே இல்லை. சரி, இந்த பண வரவு தாராளமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக உழைக்க வேண்டும், நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தும் பலருக்கும் வருமானம் போதாத நிலைதான் இன்றளவும் உள்ளது. அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இப்படியான பணம் அதிகப்படியாக நமக்கு வர வேண்டும். அதற்கு பணம் ஈர்ப்பு தன்மை நம்மிடம் நம் வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதற்கு பல பரிகார முறைகள் இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான பரிகார முறையை செய்யும் பொழுது பண வரவு எப்போதும் தாராளமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன பரிகாரம், எப்படி செய்ய வேண்டும் என்பதை பதிவின் மூலம் பார்க்கப் போகிறோம். பண வரவு தாராளமாக பரிகாரம். இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் தான் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை என்றாலே ஹரி மகாலட்சுமி தாயார் உடையது தான். அதுபோல் சுக்கிர ஓரை என்றால் கேட்க வேண்டாம், அது சுக்கிர அனுகிரகத்தை தரக்கூடிய நேரம், செல்வத்தை அருளக்கூடிய இந்த இருவரிடம் ஆசையுடன் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயம் நம் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும். இந்த பரிகாரத்திற்கு நாம் சில பொருட்களை வாங்க வேண்டும். முதலாவதாக 9 வசம்பு வாங்க வேண்டும். அடுத்து சிறிதளவு வெற்றி வேர் வாங்க கொள்ளுங்கள். இத்துடன் 9 ஏலக்காய், 9 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், இவை எல்லாம் முதல் நாளே வாங்கி தயாராக வைத்து கொள்ளுங்கள். அதே போல் ஒரு வெள்ளை நிற துணியை மஞ்சளில் நனைத்து காய வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடித்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி விடுங்கள். முதலில் இந்த 9 வசம்பு மஞ்சள் நிற வசந்தம் நிற துணி தனியாக கட்டுங்கள். அதன் பிறகு வாங்கி வைத்த மற்ற பொருட்களை எல்லாம் இத்துடன் சேர்த்து மஞ்சள் நிற துணியில் வைத்து மஞ்சள் நிற ஒரு முடிச்சாக கட்டுங்கள். இந்த முடிச்சை மகாலட்சுமி தாயார், சுக்கிரன், குபேரர் போன்ற பணத்திற்கு அதிபதியான தெய்வங்களை மனதில் நிறுத்தி பண வரவு தாராளமாக இருக்க வேண்டும், கடன் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த முடிச்சு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வம் படம் இருந்தால் அங்கு வைத்து விடுங்கள். அப்படி இல்லை என்றால் பூஜை அறையில் சற்று உயரத்தில் வையுங்கள், கீழே வைக்கக்கூடாது. இந்த முடிச்சில் உள்ள வாசங்கள் முழுவதுமாக சேர்ந்து பெற்றது என்று உங்களுக்கு தோன்றும் பொழுது இதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு வேறு முடிச்சை இதை போல் வெள்ளிக்கிழமை சுக்கர குறையும் கட்டி விடுங்கள். இந்த ஒரு முடிச்சு உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது பணம் இருப்பு அதிகரிக்கும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி மகாலட்சுமி தாயார், குலதெய்வம் சுக்கிரன் இவர்களுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும். எத்தனையோ ஒரு சேர செய்யப்படும் இந்த பரிகாரமானது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பணவரவை ஏற்படுத்தி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிகார முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையுடன் செய்தால் நல்ல பலனை பெறலாம். இத்துடன் பதிவை முடிவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள், பலனை பெறுங்கள்.